ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வல்லாரை கீரை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பால்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு டிப் பார்க்கலாமா, ஹெல்த்தி டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதாவது வல்லாரை கீரையை பற்றி நம்ம பார்க்கலாம். வல்லாரை கீரை வந்து உங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பசங்க, படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஞாபக சக்தி ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் படிக்கிற பசங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வல்லாரக்கீரை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து ஹேர்ஃபால், அதாவது நிறைய பேருக்கு முடி உதறது நிறையவே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு நல்லா ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், நிறைய பேருக்கு இந்த இச்சிங் ப்ராப்ளம்மு, இப்போ நிறைய பேட்ச் பேட்சாக வரும். ஸோ அந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லது வந்து உங்களுக்கு அந்த வயிறு பேர்னிங், அதாவது ஸ்டொமக்கில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும், வயிறு ப்ராப்ளம் இருக்கும், ஸோ இன்டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் ரெகுலராகவே இந்த கீரை சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்களுக்கு அதுவும் இருக்காது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய பேருக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு, டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் வல்லாரக்கீரை. ஸோ நம்ம அதே மாதிரி அடுத்தது நம்ம வந்து இதை கற்பூரவல்லியை பற்றி பார்க்கலாம். அதையும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை பற்றியும் பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் எல்லாம் வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அவ்வளோ நல்லது அது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒயிட் கலர் சேமியா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ராகி சேமியா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துட்டா கூட பரவாயில்ல தான். அதே மாதிரி நான் வல்லாரக்கீரை 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புன்னா 1 கட் அளவுக்கு நான் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலம்பி அதை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கற்பூரவல்லி இலை, அதாவது ஓமவல்லி இலை, இது வந்து 4 எடுத்திருக்கேன். ரொம்ப போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்கனால சாப்பிட முடியாது. இதை நீங்கள் ரெகுலராக 1 இலையை வாயில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு கோல்டெல்லாம் வராது, துரம்ப நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி பொடியாக நறுக்கினேன். இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பொடியாக நறுக்கினது, 1 வெங்காயத்தை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸும் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி பொடியாக நறுக்கி, நீளமாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சோம்பு வாசனை பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், திக்கான தயிர் 40-50 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் உறவுத்தின தயிராக இருந்தால் கூட ஓகே தான், நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும், தண்ணியாக இல்லாமல் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 40 கிராம், அதாவது டீஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா 3-4 டேபிள்ஸ்பூன். இதுதான் இது கூட தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 pan எடுத்துக்கோங்க. பேனில் நம்ம வச்சுருக்கிற ஒயிட் சேமியாவும் இந்த ராகி சேமியாவும் தூக்கி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் தண்ணி, அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா குழசெல்லாம் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா குழசெல்லாம் அமுக்கிற பதத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம வச்சுருக்கிற ஓமவல்லி இலையை நீள நீளமாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போது வந்து இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா இதை அமுக்கி பாருங்கள். 1 ஸ்பூனில் எடுத்து நீங்கள் அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குற பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து 1 ஃபில்டரில் நம்ம ஃபில்டர் பண்ணி, தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வெறும் சேமியாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு ஈரப்பதம் நிறைய இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் வடிகட்டினாதான் உங்களுக்கு நமக்கு அதுக்கப்புறமா பண்ணுறதுக்கு உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சு 1 பவுலில் போட்டுருங்க. இப்போ ஆறுறதுக்கு இந்த பவுலில் போட்டு நீங்கள் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ், வல்லாரக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய், ஓமவல்லி இலை நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பொடியாக, அந்த இலை, இஞ்சி பொடியாக நறுக்கினது,
கரம் மசாலா பவுடர், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி. கரம் மசாலா தூக்கலாக போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. ஓமம், அதாவது சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக தயிரை, நம்ம வச்சுருக்கிற தயிரை அதில் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க, தண்ணி ஆட் பண்ணாமல் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அரிசி மாவு, அரிசி மாவு எதுக்குன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தை உரியறதுக்காக தான் அரிசி மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு சேமியாவில் தண்ணி இருக்குது, தயிர் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதிலேயே உங்களுக்கு ஈரப்பதம் நல்லாவே இருக்குது பாருங்கள். இதை லேசாக உருட்டி பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுற பக்குவத்தில் இருந்தால் அது போகும். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஒட்டுது அப்படின்னா அரிசி மாவு கூட இன்னும் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக போட்டு செக் பண்ணி பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயில். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உருட்டி அதில் போட போகிறோம். ரொம்ப ஷேப்பு வராது இதில், ஸோ உங்களுக்கு வர்ற ஷேப்புக்கு நீங்கள் லேசாக உருட்டி உருட்டி அதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் எதாவது வீடியோ பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன வீடியோன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒன்று ஒன்றா இதில் போட்டாச்சு நம்ம பாலை, உடனே திருப்பி விடாதீங்க. திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சிரும் பால் உங்களுக்கு, ஏன்னா ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்கிறதுனால உடஞ்சிரும். அதனால் ரொம்ப கண்டினியூஸாக டர்ன் பண்ணி விடாதீங்க, கொஞ்சம் காய காய நம்ம வந்து இது பண்ணலாம். இது வந்து லைட் ப்ரௌன் கலரில், அதை நல்லா கிறிஸ்பியாக, அதை மொறு மொறுன்னு வர்ற வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கலாம். இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு எக்ஸஸ் ஆயில், அதாவது உங்களுக்கு இதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலெலாம் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பரில் போடும்போது உங்களுக்கு வெளியில் வந்துடும். இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ உங்களோட எம்மி அண்ட் டேஸ்டி வல்லாரை கீரை வெஜிடபிள் கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி கூட போடலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி கெச்சப், நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அதோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, கிட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.